ஓட்டு உங்கள் உரிமை, வாக்களிக்கிறது அப்படின்றது நம்மளோட உரிமை அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. மனிதனாக பிறந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படின்றதும் சொல்லுவாங்க. நான் அது நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை, ஜனநாயக கடமை அப்படின்லாம் சொல்வது உண்டு. இதை பற்றி நான் எதுக்கு இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல் முதல வாக்களித்த ஒருத்தர் இன்னைக்கு தான் காலமாக இருக்கார். என்னது 1947 சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனில் ஓட் போட்டவரே இப்போ தான் இறந்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, உண்மையிலே அவர் வந்து நேற்று தான் இறந்து போயிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு சில இன்ஃபோ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கேட்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்களிக்கிறது நம்மளோட உரிமை, அது நம்மளோட கடமையும் கூட. இதை நான் எதுக்கு இன்றைக்கி இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல் முதல்ல தன்னோட ஓட்டை பதிவு செஞ்சிடும் முதல் முதல்ல வாக்களித்தவர் நேற்று தான் இறந்து போயிருக்காரு. பேர் தான் ஷாம் சரண் நெகி. இமாச்சல பிரதேஷ் கின்னோர் மாவட்டத்தில் தான் இவர் வசிச்சுட்டு வராரு. கிட்டத்தட்ட இவருக்கு வந்து 106 வயசு இருக்குமா. அவர் முதல் முதல்ல சுதந்திரம் அடைந்த பின் இந்தியாவில் முதல் முதல்ல வாக்களித்த ஒருத்தரும் இவர் தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இமாச்சல பிரதேஷில் 1952 தான் ஃபஸ்ட்டு முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சீஸ்னல் டைம், ஸோ அதாவது அந்த டைமில் வந்து மழைக்காலம் அப்படின்றதுனால அப்போ மழை பெய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாக அந்த டேட்டை கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஒரு வருஷம் முன்னாடி அக்டோபர் 25, 1951 வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சு அன்னைக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷனை தான் இவர் வந்து ஃபஸ்ட்டாக முதலாளாக போய் வாக்களிச்சிருக்காரு. அதனால தான் இவர் வந்து சுதந்திரம் அடைந்த பின் வாக்களித்த முதல் நபர் அப்படின்ற மாதிரி நெகிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நவம்பர் 5 ஆனால் நேற்று தான் வந்து இறந்து போயிருக்காரு தன்னோட 106 வயதில். இது மட்டும் இல்லை, இப்போ நடக்க போகிற இந்த எலெக்ஷன், அதாவது இப்போ குஜராத்தில் சம்திங் நடக்க போகிற அந்த எலெக்ஷன்லையுமே இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட தபால் ஓட்டை பதிவு செஞ்சு கொடுத்துட்டு தான் இறந்து போயிருக்காரு. அதாவது வாக்களிக்கிறது ஒரு தேசிய உடைமை, அது என்னோட கடமைன்னு நினச்சி இவர் இந்த ஒரு விஷயத்தை சாகிறதுக்கு முன்னாடியும் செஞ்சுட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஷியாம் சரண் நெகி. அவர் வந்து இறந்து போயிருக்காரு. இந்தியாவில் முதன் முதல வாக்களித்த ஒரு நபர் இறந்து போயிருக்காரு அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே அது ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்சும் இருந்திருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நான் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய் பாய்.